ராஜ்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வர்ஷா அசோகன். இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செக்மெண்ட்டில் எப்படி ஒரு க்யூட்டான வால் டெக்கர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான திங்ஸ் நான் என்னென்னு சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். க்ளவுட் ஷேப்பில் நான் ஒரு கார்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வேஸ்ட்டாக வீட்டில் இன்விடேஷன் இருக்கும், ஸோ அதை வச்சு தான் நான் பண்ணி எடுத்திருக்கேன். ரெயின்போ கலர்ஸில் பண்ண போகிறோம். ஸோ ரெயின்போ கலர்ஸில் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. பொம்மைக்கெலாம் வைக்கிற மாதிரி ஐஸ் கடையில் வாங்கி வச்சுக்கோங்க. ரெட் ஃபோம் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். வாய் வைக்க போகிறோம், ஸோ கண் அண்ட் வாய் வைக்க போகிறோம். காட்டன் தேவைப்படும், க்ளவுடுக்கு காட்டன் வாங்கி வச்சுக்கோங்க. பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். காட்டன் நான் கொஞ்சோண்டு எடுத்து க்ளவுட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு மாதிரி கொடுத்துக்கிறேன். அப்படியே கர்ல் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். காட்டன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் த்ரெட் வச்சு பண்ணலாம். இதை க்ளவுட் ஷேப்பில் கொடுக்கறதுக்காக நான் கர்ல் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாகவே பண்ணுங்கள். இது மாதிரி கர்ல் பண்ணும்போது பார்க்க நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி வேணாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்டிவிட்டியில் நீங்கள் குழந்தைங்களும் இன்வால்வ் பண்ணலாம். ஸோ அவங்க கலர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க, ரெயின்போக்கு என்ன கலர்ஸ் வரும்னு தெரிஞ்சுப்பாங்க. அது இல்லாமல் ஒரு கிராஃப்ட் எப்படி பண்ணுறதும் கற்றுப்பாங்க. இதை நான் கம்ப்ளீட்டாக ஒட்டிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதை நான் கம்ப்ளீட்டாக ஒட்டி எடுத்துட்டேன். நம்ம இதுக்கு கண்ணும் வாயும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த கண் மாதிரி இருக்கிறது டால்க்கு கண் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடையிலே கொடுப்பாங்க. இது டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக சார்ட்டில் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பிளாக் சார்ட்டில் கண் மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. வாய் மாதிரி ஒன்று மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இதுக்கு கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் சார்ட் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை ஏ ஃபோர் ஷீட்லேயே இது மாதிரி வாய் மாதிரி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ரெட் ஸ்கெட்ச் இல்லை ரெட் பெயிண்ட் அடிச்சிக்கலாம். இதை அப்படியே கண்ணு கீழே ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போது கீழே ரெயின்போ மாதிரி கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஷீட்டில் 2 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணுங்கள். இது நம்ம 2×10 சென்டிமீட்டரில் பண்ண போகிறோம். இது ரெயின்போ கலர்ஸில் தான் பண்ணணும்னு இல்லை, உங்கள் வாலுக்கு ஏற்ற கலரில் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இது நான் 2×10 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி வால் டெக்கர் பண்ணி கிட்ஸ் ரூமில் மாட்டும் போது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும், அண்ட் அவங்க கலர்ஸும் கற்றுப்பாங்க. இதை விட நீங்கள் பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ளவுடே இன்னும் கொஞ்சம் பெருசாக மார்க் பண்ணிவிட்டு நான் 2 சென்டிமீட்டர் வச்சுருக்கத நீங்கள் 3 இல்லை 4 சென்டிமீட்டர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 9 ஷீட்ஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணணும் நான் சொல்லித்தரேன். நான் இங்கே டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மெலிசாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு எண்டில் மட்டும் இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே பிரிச்சுட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி வர மாதிரி நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் ஷீட் எடுத்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக விட போகிறோம். இது பார்க்க ஒரு செயின் மாதிரி அப்படியே இன்டர்ட்வைண்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி வால் டெக்கர்ஸ் பண்ணி இது சேலும் பண்ணலாம். கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அது மாதிரி பண்ணி எடுங்க. நான் இதை இப்போ ப்ளூவில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மற்ற கலர்ஸ்லேயும் பண்ணி எடுத்துகிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது மாதிரி நான் எல்லா கலர்ஸ்லேயும் பண்ணி எடுத்துட்டேன். நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரே கலரில் வேணும்னா அப்படியும் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதை இப்போது கீழே ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். முதல்ல பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். டபுள் சைட் டேப் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லா கலர்ஸும் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு வரப்போகிறேன். ஃபஸ்ட்டு நான் பிங்க் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். டார்க் ப்ளூக்கு அப்புறம் நான் லைட் ப்ளூ ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எல்லோ ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஒட்டிட்டோம். அப்படியே ஃபிங்கர் வச்சு அப்படியே ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் டைட்டாக நிற்கும். இல்லைனா நீங்கள் நார்மலாக ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதை பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம இதை முடிச்சிட்டோம்.
பார்க்கவே ரொம்ப கியூட்டாக அழகாக இருக்கும். இதை நீங்கள் கிட்ஸ் ரூமில் மாட்டினீங்கன்னா அவங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. அவ்வளோதான், இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செக்மெண்ட்டில் எப்படி ஒரு அழகான வால் டெக்கர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு அழகான ஆர்ட் அண்ட் கிராஃப்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி பற்றிய தங்களின் மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய இமெயில் முகவரி pengalneram23@gmail.com. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்புவோர் தங்களின் படைப்புகளை முழு விவரங்களோடு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8148269666.